மிடில் ஈஸ்ட் நியூஸை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இன்னைக்கு பெரிய சந்தோஷமான நிகழ்வு தான் நம்ம ஊரில் தீபாவளி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வும் அதே மாதிரி டெல்லவிவில் தீபாவளி கொண்டாடி இருக்காங்க ஹவுதிகள் அப்படி என்ன சம்பவம் செஞ்சுருக்காங்கிறத பார்க்க போகிறோம் எகிப்து ரொம்ப காலமாக வந்து துடிச்சுக்கிட்டே இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு துல்ல துடிக்க இஸ்ரேலுக்கு அட்டி கொடுத்துருக்காங்க அந்த அட்டி அசாத்தியமான அட்டி அப்படிங்கிறாங்க நெதன்யாகவினுடைய தலையில் ஓங்கி கொட்னாரா எல்சிசி அப்படின்னு கேட்டால் இல்லை அதை விட பெரிய ஒரு சம்பவம் செஞ்சிருக்காரு கிட்ட போயிருந்தால் கூட பரவாயில்லப்பா அமெரிக்காவுக்கு தலையில் துண்டை போடுற மாதிரி கிட்ட போய் நிற்கிது எகிப்து அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறாங்க சில பேர் ஸ்டாமர்லாம் எல்லாம் போய் அமெரிக்காவில் கண்ணீர் வெடித்து அழுது இருக்காரு எதுனால ரொம்ப சோகத்தோட நம்ம பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சு ஹவுதிகள் ஒரு மிகச்சிறந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அன்சருல்லா குரூப் நம்மளால சூப்பராக வர்ணிக்கப்படக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் அப்படிங்கிற வார்த்தை முத முதல்ல பிரசாத் சிக்னேச்சர் தான் உச்சரித்தது தொடர்ச்சியாக அவங்கள பழங்குடிகள் அப்படின்னு அழைச்சிட்டு வரக்கூடிய ஒரே தமிழ் சேனல் நம்ம மட்டும்தான் அந்த வகையில் இந்த செங்கடலுடைய ராஜாக்கள் இன்னைக்கு சிறப்பான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அந்த சம்பவம் என்ன அப்படின்னா மூணே மூணு பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஏவி டெல்லு டெல்லவிவை ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க எல்லாம் சத்தம் பிச்சு எடுக்குது மக்கள் எல்லாம் திணறிக்கிட்டு ஓடுறாங்க டே போச்சுடா முடிச்சு விட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுரங்க வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பங்கஸை நோக்கி ஓடுறாங்க இஸ்ரேல் மக்கள் அக்டோபர் செவனுக்கு பிறகு அந்த மக்கள் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய பூகம்பத்தை இவ்வளவு பெரிய தாக்குதலை அவங்க எதிர்கொண்டிருக்காங்க அப்படின்னு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் பேட்டியாகவே கொடுக்குறாங்க சேனல் டுவெல் அண்டு சேனல் தேர்ட்டீனுக்கு அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு மூணு பாலிஸ்டிக் மிசைல் வந்து அட்டாக் நடத்திருக்கு டோம் இன்னைக்கு சண்டே ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு போய் தூங்கிட்டாங்களா என்னென்னு தெரியல டோம் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கட்டும் அயன்டோமாகட்டும் செயல்பாடு இழந்து போயிருச்சா அப்படிங்கிற கேள்வி காரணம் என்னென்னா தூக்க வரிசையில் எழுந்திரிச்சு நின்றா ஒருத்தன் எப்படி வந்து சம்பித்து போய் நிற்பானா அது மாதிரி இந்த மூணு பாலிஸ்டிக் மிசைல் பக்கத்தில் வந்ததற்கு பிறகு தான் இந்த அயன்டோமாவில் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு அட்டாக்கை நிகழ்த்துது அதற்குள்ளே டேரக்டாக என்ன ஆகிடுச்சின்னா ரயில் நிலையத்தில் டேமேஜ் ஆகிடுச்சு ஏகப்பட்ட இடங்களில் டேமேஜ் ஆன வீடியோஸும் காட்சி அளிக்குது இதெல்லாம் கடந்து ஒரே ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம் என்னென்னா ஹவுதிகள் டேரெக்டாக செங்கடலில் இருந்து இந்த ஹாலிஸ்டிக் மிசைலை ஏவலை அவங்க ஏவ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஏமன் இன்னொன்று சவுதி அரேபியா இன்னொரு இடம் ஜோர்டான் இந்த மூன்று இடங்களில் இருந்து இந்த பாலிஸ்டிக் மிசைலை இயக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஷாக்கான விஷயம் ஹவுதிகளுடைய இடம் இங்கெல்லாம் எப்படி இவங்க ஆளுங்க போய் பரவுனாங்க அப்படிங்கிற கேள்வி அதுவும் சவுதி அரேபியாவில் வச்சு அவங்க அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அமெரிக்காவால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இதற்கு பதிலடியாக அமெரிக்கா சவுதி அரேபியாக்கிட்ட சில விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யலாம் அதற்கு சவுதி மன்னர் சம்மதம் தெரிவிப்பாரா அப்படிங்கிற கேள்வி சவுதி அரேபியாவில் இருந்து ஒரு பாலிஸ்டிக் மிசைலை ஏவுறாங்க அப்படிங்கிற செய்தியும் எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது பட் சவுதிகள்கிட்ட இருந்து கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் முதற்கட்ட தகவல் இது இதை சவுதி அரேபியா மறுக்கிறாங்களா இல்லை எங்களுடைய தளத்தை அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஈரானோட சம்ரான் ஒன் அப்படிங்கிற சேட்டலைட்டு இன்னைக்கு விண்ணில் ஏவிருக்காங்க இது இந்த வருஷத்தோட ஐந்தாவது சேட்டலைட் அப்படிங்கிறாங்க இது கியூஏஇஎம் அப்படின்னுங்கிற பேரில் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ராக்கெட் வந்து விண்ணில் செலுத்தியிருக்காங்க இந்த இடம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இது ஈரானுடைய வான்வெளியை பாதுகாக்கிறதுக்காக இவங்க அனுப்பியிருக்கக்கூடிய சேட்டலைட் அப்படிங்கிறாங்க ஸோ ஈரான் தனது வான்வெளித்தளத்தை சூப்பராக கட்டமைச்சிக்கிட்டு இருக்குது சேட்டலைட்டுகள்லாம் ஏவி தனது ஸ்திரத்தன்மையை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க வடகொரியாவும் அதே மாதிரி தான் ராக்கெட்ஸ் ஏவி சேட்டலைட்டுகள் மூலியமாக தனது வான்வழி பாதுகாப்பையும் அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய வேலையையும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்குது இது ரொம்ப சாதாரணமான விஷயமாக மற்ற நாடுகள்லாம் எடுத்துக்கல பட் ஈரான் செய்திருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது தற்காப்பு நடவடிக்கைக்காக செய்ததாக சொல்லியிருக்காங்க மக்சா அம்னி இந்த பொண்ணோட பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு வயது தான் இரண்டு ஆண்டுகள் ஆச்சு அவங்க இறந்து போய் செத்து போன பொண்ணை பத்தி இப்போ ஏன் பிரசாத் பேசுகிற அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு புரட்சிகரமான பெண்ணுன்னு ஈரானால வர்ணிக்கப்படுறாங்க காரணம் என்னன்னா ரிசா போட்டுட்டு தான் பெண்கள் வெளியில வரணுங்கிறது ஈரான்ல இருக்கக்கூடிய ஷியா முஸ்லீம்கள் கடைபிடிக்கக்கூடிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்ததுக்கு பிறகு ஈரான் அப்படிங்கிற நாடு முழுக்க முழுக்க இஸ்லாமிய தேசமாக மாறி போயிடுச்சு இப்படிப்பட்ட நேரத்துல இசாப் வந்து கண்டிப்பாக பெண்கள் அணிந்து வரணும் பாட்டு பாடும்போது கூட நீங்க ஹிஸாப் போட்டிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இதுக்கு அந்த பொண்ணு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க டிஷர்ட்டும் ஜீனும் போட்டுட்டு வந்தா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஈரானால் அதிகாரிகளால் கைது செய்யப்படுறாங்க மர்மமான முறையில மரணம் அடைகிறாங்க அவங்களுடைய நினைவு தினம் இன்னைக்கு சரிக்கப்படுது இதெல்லாம் கடந்து ஒரே ஒரு பொம்பளை பொள்ளையை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி சாகடிச்சிட்டீங்க ஆனால் இன்னைக்கு ஈரானில் முக்காவாசி பொண்ணுங்க இந்த நினைவு தினத்தை அன்னைக்கு ஹிஜாப் அணியாமலேயே வெளியில் சுற்றுறாங்க சத்தமே இல்லாமல் பெண்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட புரட்சியாக இது பார்க்கப்படுது எதையுமே புரிய வச்சு தெளிவுபடுத்தி அவங்க உணர்ந்து அதை செய்யும் போது தான் அது சக்ஸஸ் ஆகும் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை திணிக்கும்போது அது மதமாக இருந்தாலும் சரி இனிப்பு கூட ஒருத்தவங்களுக்கு பிடிக்காமல் அவங்களுக்கு புரிய வைக்காமல் ஊட்டும்போது அதால் அதனுடைய டேஸ்ட்டை அவங்களால உணர முடியாது இந்த கான்செப்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மதத்தை பரப்புவதாகட்டும் மனித நேயத்தை சொல்லி கொடுக்குறதாகட்டும் இதற்கான வேறுபாடுகள் என்னங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் பிடிக்காம ஒரு விஷயத்தை செய்கிறது கஷ்டம் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி ஸ்பெயின் அப்படிங்கிற நாட்டில் டூ ஸ்டேட் பாலிசியை வலியுறுத்தக்கூடிய ஒரு பதிமூன்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இதில் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸும் ஒன்றாக சேர்ந்திருக்கு டூ ஸ்டேட் பாலிசிங்கிறது உங்களுக்கே தெரியும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் அவங்களுடைய நிலப்பரப்பை அவங்கவுங்க பிரிச்சுக்கிட்டு சமாதானமாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கிறது இதுக்கு இஸ்ரேல் மறுப்பு தெரிவிக்குது பாலஸ்தீன் தனிநாடு கோரிக்கையாக வேண்டி நிற்கிது இப்படிப்பட்ட நிலையில் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அடிப்படையில் ஏகப்பட்ட நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஸ்பெயினில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க கத்தாருடைய எமிரெலாம் வந்து கலந்துக்கிட்டத நிகழ்வுகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது இது இந்த டூ ஸ்டேட் பாலிசி இதை எப்படியாவது கொண்டு வந்து தீருவோம் அப்படின்னு இஸ்லாமிய நாடுகள் உறுதியோடு இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இஸ்ரேலுக்கும் இதுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் இஸ்ரேல் நாடு இதில் பங்கெடுத்துக்கலை ஈரான் ஒரு புதியதொரு சம்பவம்னு செஞ்சுருக்கு பாலிஸ்டிக் விசையில் ரஷ்யாவுக்கு கொடுத்து உதவிடுறது அப்படிங்கிற புகார் இருக்குது ஆனால் இந்த புகாரை ஈரான் மறுத்தது ரஷ்யா ஆமாம் நாங்கள் எங்களுக்குள்ளே ஆயுத பரிமாற்றம் நிகழ்வதுங்கிறது இயற்கை தான் நாங்கள் செய்யத்தான் போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இது கிடப்பட்ட கேப்பில் பொருளாதார தடைகள்லாம் ஈரான் மேலே விதிக்கப்பட்டது அது எதையுமே ரஷ்யாவும் ஈரானும் கண்டுக்கவே இல்லை டைரெக்டாக ஆயுத பரிமாற்றங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருந்தது இப்படிப்பட்ட நிலையில் ஈரான் கொடுக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு இணையாக அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களை எனக்கு கொடு குறிப்பாக யுரேனியம் உள்ளிட்ட பொருட்கள்லாம் எனக்கு கொடு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ ரஷ்யா வந்து ஆப்பிரிக்காவோட நெருங்கியை டைப் பண்ணி நைஜர் உள்ளிட்ட இருந்துலாம் வாங்கி அதை ஈரானுக்கு வந்து மாற்றி விடுறதுக்கு கை மாற்றி விடுறதுக்கான வேலையை செய்ய போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஈரான் கூடிய விரைவில் வந்து அளவுக்கு அதிகமான அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து தன்னை உலக எல்லா நாடுகள் மாதிரியே தனது சர்வதேச அளவுல சக்தி வாய்ந்த நாடாக உலக நாடுகள்கிட்ட காமிக்கிறதுக்கான பெருமுயற்சி எடுத்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட யூகேவினுடைய ஸ்டாமர் அமெரிக்காவில் போய் எழுதுருக்காரு பாருங்க நம்ம இஸ்ரேலுக்கு நம்மளுடைய உழைப்பெல்லாம் கொடுத்து மக்கள்கிட்ட இருந்து டேக்ஸ்லாம் வாங்கி அதை இஸ்ரேலுக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் ஈரான் வந்து அடிக்க போகிறேன் அடிக்க போறேன்னு பயமுறுத்திட்டு இன்ன வரைக்கும் இஸ்ரேலை அடிக்கவே இல்லை ஆனா பயத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதே நேரத்தில் எப்போ தாக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல அது தெரியாமல் நம்மளும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்து கொடுத்து நம்முடைய நாட்டினுடைய பூரா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க ரொம்ப ராஜதந்திரமாக செயல்படுறாங்களோன்னு தோணுது அப்படின்னு யூகேவினுடைய ஸ்டாமர் வந்து அங்கே ஏகப்பட்ட ரியாட்ஸில் பிச்சைக்காரங்க அது யூகேவில் அதிகமாகிட்டாங்க ச டேக்ஸ் வந்து அதிகமாக போயிடுச்சு மக்கள் வாடுகிட்டு இருக்காங்க பசியில் இப்படிப்பட்ட நிலையில் வந்து நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்டே போய் அழுதுருக்கார் எலெக்ஷனுக்குள்ளே ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் செய்ய முடியுமான்னு பாருங்கள் நேட்டோ வேறு சும்மா இருக்காமல் ரஷ்யாவை போட்டு ஒம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு செஞ்சுருக்கார் இதெல்லாம் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இந்த ப்ரெஸ் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வெளியாகக்கூடிய ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா காடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் ஹோஸ்டேஜ் இடையில வந்து ஒரு ஐம்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க நபர் வந்து இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் மீட்டு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல அவர் வந்து ப்ரெஸ் டிவிக்கு ஒரு கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து என்னை ஐடிஎஃப்லாம் மீட்கலை டனலுக்குள்ளேருந்து வெளியில் வரும்போது அவங்க என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் ரொம்ப பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்தது மாதிரியான எஃபெக்ட் கொடுத்தாங்க ஹமாஸ்டர் இருந்து நான் வந்து தப்பிச்சுலாம் வரலை என்னை விட்டுட்டாங்க நான் வெளில வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக போயிடுச்சு மத்தாவதுக்கு போர் அமைச்சரவை இருக்குல்ல அதில் நெதன்யாகுக்கும் மரியாதையே இல்லைங்கிறாங்க கேலண்ட் வந்து தொடர்ச்சியாக நீ பதவி விலகி வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகவே கழுத்து பிடிச்சி தள்ளாத குறையா வெளியில துரத்துக்கிட்டு இருக்காரு போர் அமைச்சரவையில் ஒரு பெரிய ஃபயரே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ கூடிய விரைவில் வந்து நிதனியாகவும் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு புதிதாக ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ எலெக்ஷன் வச்சா கூட நிதனியாக தூத்து போயிடுவான்னு தான் சொல்கிறாங்க ஸோ நிதனியாகவும் ஒரு வலுவிழந்த ஒரு தலைவராக யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு தலைவராக இருக்காரு கூடிய விரைவில் அமெரிக்கா எலெக்ஷன் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வந்து பைடன் தூத்து போயிட்டாரு அப்படின்னா அதாவது கமலா ஹாரிஸனுடைய இந்த ஜனநாயக கட்சி தூத்து போயிடுச்சு அப்படின்னா இஸ்ரேலுடைய போரில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் வரும் நிதனையாகவும் பதவியை விட்டு இறக்கப்படுவார் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கருத்து இல்லை எகிப்து சைனா கிட்ட ஒரு ஃபைட்ரு ஜெட்டு ஜே டென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃபிலோட்டால்ஃபிக் காரிடார் இந்த ஃபிலோட்டல்ஃபிக் காரிடார் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்து இஸ்ரேலில் இருக்க இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான போட்டி அப்படின்னா அந்த ஃபிலோட்டால்ஃபிக் காரிடார் தான் இது காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு இந்த பகுதியை வந்து எப்படியாவது ஆக்குபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு பேருடைய முயற்சி ஹமாஸினுடைய மிக முக்கியமான ஒரு பரவல் ஏரியாவாக அது அறியப்படுது அதனால் இஸ்ரேல் கேட்குறாங்க எகிப்து பழசில் தானே இருந்துச்சு அதனால் நான் இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஹமாஸ் இதை யாருக்கு விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்காவினுடைய பிளிங்கன் பஞ்சாயத்தில் வந்து வச்சார் எகிப்துக்கெலாம் போய் எல்சிசியை பார்த்தாரு ஆனால் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரலை ஸோ இவங்க இப்படி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது எகிப்து என்ன பண்ணுது அப்படின்னா அமெரிக்கா நான் சொல்கிறது நீ கேட்கல இல்லை அதனால் நான் சைனா பக்கம் சாய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனாகிட்ட போய் ஜே டென்னை வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்ல அமெரிக்காவினுடைய எஃப் சிக்ஸ்டீன் அதை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் அமெரிக்காவுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே இப்போ தான் வந்து பல மில்லியன் டாலர் வந்து எகிப்தினுடைய கட்டமைப்புக்குன்னு அமெரிக்கா கொடுத்துச்சு அதை கூட மதிக்காமல் சைனா கிட்ட போய் இவங்க நிற்கிறாங்களே அப்படின்னு அமெரிக்காவுக்கு எகிப்து மேல பயங்கர காண்டு இஸ்ரேலுடைய கமாண்டர் யாசி அவர் ஒரு எக்ஸு அவர் வந்து சேனல் தேர்ட்டி எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு ஹிஸ்புல்லா தொடர்ச்சியாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது இஸ்ராவில் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஐடிய வீரர்கள்ட்ட திறமை இல்லை காசா பகுதிக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஐடிய ஃபீரர்கள் அதாவது மக்களை கொன்று வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த வீரர்கள் எல்லாமே இஸ்ரேல் மக்களை காப்பாற்றுறதுக்கு ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலை சமாளிக்கிறதுக்காக வடக்கு பக்கம் நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்குது ஸோ ஹமாஸ் வந்து இந்த பக்கம் ஆளுமை செலுத்துவதற்கு ஹிஸ்புல்லா உதவி செய்யுது ஹவுதிகள் வேற வந்து டைரக்டாக இஸ்ரேல் மீதே தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேல் இஸ்ரேல் அழிய போவது உறுதி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க ஐசிசியில் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிவிட்டு கூடிய விரைவில் நிதன்யாகும் ஜெயிலுக்கு போக போகிறது உறுதி எந்த நாடை வர கைது பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த காலங்களில் நம்ம நிச்சயமாக தான் போகிறோம் துருக்கியினுடைய இரண்டகனும் டோட்டலாக வந்து இஸ்ரேல் மீது படையெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தொடர்ந்து சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் நிதன்யாகு சண்டே கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சிகள் தான் அரங்கிருக்கு என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்